தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி முன்பாகவே கட்சியின் பெயரை வைத்து சம்பாதிப்பதாக கட்சியை சார்ந்த தொண்டர் ஒருவர் ஆவேசமாக கே எஸ் அழகிரியை திட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கே எஸ் அழகிரி முன்பு காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலித் என்ற பெயரை வைத்து மேலிடத்தில் அதிக வருமானம் பார்ப்பதாக கே எஸ் அழகிரி மற்றும் கிறிஸ்டி கட்சியை சார்ந்த ரஞ்சன் என்பவரின் மீதும் குற்றச்சாட்டினை வைத்து வருகின்றனர். ஒரு ஜாதி பெயரை காரணமாக வைத்து பணம் சம்பாதிப்பதிலேயே முனைப்பு காட்டி வருகிறார் கே எஸ் அழகிரி. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரின் சிலை திறப்பு விழாவிலும் காங்கிரஸ் கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதும் கவனிக்கத்தக்கது. இதற்கு முன்னரும் ராஜீவ்காந்தியின் கைதை கண்டித்து நடத்திய போராட்டத்திலும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் முறையாக ஒத்துழைப்பு வழங்காமல் கூட்டத்தினை புறக்கணித்து வெளியே சென்ற காணொலிகளும் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்றிருந்தது. திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சியானது திமுக கட்சியை போன்றே பணம் சம்பாதிப்பதில்தான் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் இதனால்தான் கே எஸ் அழகிரியை தொண்டர்கள் மதிக்காமல் இருப்பதாக எதிர்த்தரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர்.